பிரதேச மக்கள் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் வேகத்தை குறைக்கும் வகையில் தவறான தகவல்கள் தருவதையும் வதந்திகள் பரப்புவதையும் அனுமதிக்கவில்லை என்றும் அதனால் மாநிலம் முதல் தவணை தடுப்பூசி தகுதியுள்ள மக்கள் அனைவரும் செலுத்தி சாதனை புரிந்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பிரதேசத்தின் கொரோனா தடுப்பூசி திட்ட பயனாளிகள் மற்றும் சுகாதார ஊழியர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார் தற்போது நாட்டின் கிராமப்புற சமுதாயம் கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கு அதிகாரம் அளித்து வருகிறது என்று பிரதமர் அப்போது கூறினார் இந்த சாதனையை நிகழ்த்திய பிரதேசம் தமக்கு பெருமிதம் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார் பிரதேசம் அடிப்படை வசதிகளை பெறுவதற்கே கொண்டிருந்த காலத்தை தாம் அறிந்திருப்பதாகவும் ஆனால் இன்று இந்த மாநிலம் சிறப்பாக செயல்படுவதை காண முடிகிறது என்றும் இதற்கென இமாச்சலப்பிரதேச அரசுக்கும் சுகாதார குழுவினருக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார் மலை மாகாணமான பிரதேசத்தை போக்குவரத்து சேமிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் இவற்றையெல்லாம் மாநில அரசு பாராட்டத்தக்க வகையில் சமாளித்திருப்பது பாராட்டக்கூடியது என்றார் हिमाचल प्रदेश तवि सिक्किम तात्रा नगर हवेली आखिया पुदूम तुम्हें मुदल तवण तूस्य प्रधमार जन संवाद और भागीदारी भी टीकाकरण की सफलता का बहुत बड़ा पहलू है हिमाचल में तो पहाड़ के इर्द गिर्द बोलियां तक पूरी तरह से बदल जाती है ज्यादातर हिस्सा ग्रामीण है मुझे खुशी है कि लाहौल स्पीति जैसा दुर्गम जिला हिमाचल में भी शत प्रतिशत पहली डोज देने में अग्रणी रहा है ये वो क्षेत्र हैं जो अटल टनल बनने से पहले महीनों महीनों तक देश के बाकी हिस्सों से कटा रहते थे आस्था शिक्षा और विज्ञान मिलकर இந்நிலையில் பயனாளிகளுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் தொடக்க உரையாற்றிய மாநில முதலமைச்சர் ஜெயராம் தாகூர் இமாச்சல பிரதேசத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று வரும் தடுப்பூசி திட்டத்தின் முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒளிபரப்பு அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் சிம்லா தோத்ரா குவார் சிவில் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ராகுல் துனாக் மண்டியைச் சேர்ந்த தயால் சிங் குல்லுவைச் சேர்ந்த ஆஷா பணியாளர் நிர்மலா நிர்மாதேவி உணாவைச் சேர்ந்த கர்மாதேவி உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனா்